கருடன். இந்த படத்துக்கு கருடன் அப்படின்னு பேர் ஏன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கடைசியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு விசுவாசம் அப்படிங்கிற பேர் தான் சரியாக வரும். ஏற்கனவே அஜித் நடித்த படத்துக்கு அந்த தலைப்பு வச்சதுனால தானோ என்னவோ கருடன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு சரியான நபராக சூரி பொருந்தி இருக்கிறாரா, இந்த படத்தை போய் நம்ம பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, ஜாலியாக போய் ஒரு நல்ல குடும்ப பாங்கான ஒரு படத்தை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆனால் எனக்கு வன்முறை காட்சிகள்லாம் பிடிக்காது, அது என்னுடைய வாழ்வின் அங்கம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். குறிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்குற மாதிரியான படமா அப்படின்னு கேட்டால், குழந்தைங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. எதையும் வேண்டாம் வேணும் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்ம இல்லை. அதனால் இந்த படத்துக்கு தாராளமாக கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். வன்முறை காட்சிகள் தேவையான அளவுக்கு வச்சுருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே யுவன் சங்கர் ராஜா தான் முதல் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறார். ஓப்பனிங்லேயே ஒரு மியூசிக், அந்த மியூசிக்கு யார் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை நான் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் பார்த்தேன். காரணம் என்னென்னா, சூரி வந்து இந்த இடத்துல ஒரு காமெடியனாக தெரிகிறாரா இல்லை ஹீரோவாக தெரிகிறாரா அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போனேன். அந்த இடத்துல முதல் ஹீரோவாக என்னிடத்துல அறிமுகமானவர் யாருன்னா யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜாவினுடைய பிஜிஎம் அப்படிங்கிறது ரொம்ப காலத்திற்கு பிறகு கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருந்தது. கடைசியாக என்ன ரொம்ப பாதித்த யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசை அப்படின்னா தொட்டி ஜெயாதான். ஏன்னா அப்படி ஒரு ரவுடிக்கான மியூசிக் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை ரொம்ப கணக்கச்சிதமாக போட்டிருப்பார் பாடல் காட்சிகள்லையும். அதற்கு பிறகு எனக்கு இப்போ நினைவுபடுத்தும் போது தொட்டி ஜெயா ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் அப்படியே மின்னிருப்பார். ஏற்கனவே சில படங்கள் வந்து அவருக்கு இவர் தான் மியூசிக் போட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சில படங்கள் இருந்தது. இப்போ இந்த படத்தில் மறுபடியும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இதற்கு பிறகு சூரி எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். சூரி வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பாளி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னப்பா நடிகன்கிறவன் எப்படிப்பா படைப்பாளியாக மாற முடியும் அப்படின்னா, தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை வெளியில் கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு ஒரு கிராமத்து கதை அப்படிங்கிறது சூரிக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். சூரியனுடைய இயற்கையிலேயே அவருக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குணங்கிறது மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த அன்பு பாசம் ப்ளஸ் அதே நேரத்தில் கோபம் இது எல்லாமே அவருக்குள்ள கலந்த ஒரு விடயம்தான். அந்த மண்ணுக்கான மகத்துவம் அது. அந்த வகையில் சூரி வந்து இந்த படத்தில் சூப்பர்வாக செட் ஆகிருக்கார். என்னடா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு நண்பர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் தான். அந்த இரண்டு நண்பர்களுக்கு இடையில் ஒரு விசுவாசமான ஒரு நாய் கூட வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா, அந்த நாய் வந்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டப்போகுதா இல்லை நன்றி உணர்வை காட்டப்போகுதா, இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் கடந்து அந்த நாய் நேர்மையான நாயாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய்ங்கிறது விசுவாசத்துக்கு மட்டும்தாண்டா பேர் போனது, நேர்மையாக இருந்தான் அப்படின்னா அவன்தாண்டா மனுஷன் அப்படின்னு படத்தோட கடைசியில் வெற்றிமாறன் படத்தினுடைய டைலாக் மாதிரி ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. நாய் மாதிரி தானே உன் கூட இருந்தேன், என்னையும் இப்படி மனுஷனாக மாற்றிட்டியே அப்படிங்கிறது தான். இதுவும் வந்து ஒருத்தனை கொலை பண்ணும்போது சூரி பேசக்கூடிய வசனமாக தான் இயக்குனர் துரை வந்து வச்சுருப்பார். படத்தில் சூரிக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியல அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அஜித் வந்து எப்படி வந்து ஒரு படத்தில் வந்து டான்ஸ் ஆட தெரியாட்டியும் மேக்கப் பண்ணுவாரோ அப்படியும் காமிச்சிருக்க மாட்டாங்க. சூரியை டான்ஸ் ஆட வச்சுருப்பார் துரை. ஆனால் அந்த டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு டான்ஸாக இருக்கும். விடுதலை படத்தில் எப்படி வந்து சூரியை நம்ம ஒரு ஹீரோவாக பார்க்குறதுக்கு தயங்கி போய் நின்ற காலகட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் கடந்து வந்து சூரி ஹீரோவாக நடிப்பாருப்பா அப்படின்னு சீட்டில் போய் உக்காந்துருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கேமரா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே ஒரு கேமரா வாங்கியிருக்கேன், அதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதில் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். திரையில் ஒரு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா, சசிகுமார் இருக்காரு, அதுக்கு பிறகு அந்த உன்னி முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவினுடைய ஆக்டர் ஒருத்தர், மலையாள ஆக்டர் ஒருத்தர்,
அதற்கு பிறகு நம்முடைய சூரி. இந்த மூணு பேருமே திரையில் வந்து காண்பிக்கப்படுறாங்கன்னா அதில் ஃபோக்கஸ் எங்கே போகுது அப்படின்னா சூரிக்கிட்ட தான் போகுது. அந்த அளவுக்கு சூரிக்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஒளிப்பதிவாளரும் வந்து சூரி மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து தனது கேமராவை வச்சுருக்கார். ஃபஸ்ட் ஆஃப் வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. சூரியனுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகட்டும், அதில் அவர் காட்டக்கூடிய அந்த துணிவில்லாத ஒரு ஹீரோ, ஒரு வேலைக்காரன் எப்படி வந்து நடந்துக்குவானோ அதுக்குண்டான பாங்கு, நட்பு அடிப்படையில் நேர்மையாகவும் உள்ளுக்குள்ளே என்றாகக்கூடிய சசிகுமாருடைய யதார்த்தமான நடிப்பு. சசிகுமார் வந்து தமிழில் வந்து இந்த நேர் நேர்த்தேமா நிறை நேர் புளிமா அப்படின்னு மாத்திரைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான மாத்திரைகள் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படியெல்லாம் தேவையோ அந்தந்த இடத்துல அப்படி எப்படியே நடித்து கொடுத்துருப்பார் சசிகுமார். இந்த உன்னிமுகுந்தன் சில இடங்களில் வந்து மலையாள வாடை வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தமிழில் மெனக்கெட்டிருக்காது தெரியுது உன்னிமுகுந்தன்ட்ட. மற்றபடி அவருக்கு கதையிலேயே வந்து ஒரு சின்ன ஒரு பதட்டமான ஒரு நடிப்பாக தான் அவருடைய நடிப்புங்கிறது பார்க்க முடியுது. இந்த இடத்துல அதுதான் அவருக்கு தேவையானதாகவும் சொல்லப்படுது. மண்ணு பொண்ணு பெண்ணு இதனால தான்டா மனுஷன் பாழாகிறான் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை. ஒரு அரசியல்வாதியினுடைய நிலம் சம்பந்தமான ஆசை, பணத்துக்கான ஆசை, அதற்காக கோம்பை அப்படிங்கிற அந்த கோயிலில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலை காட்சிப்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பட்டயத்தை ஏமாற்றி வாங்கிறதுக்கு அதை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக ஒரு வடிவுக்கரசி, உண்மையிலேயே அரசி தான், அப்படிப்பட்ட நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து ஒரு அப்பத்தாவாக வந்து கேரக்டரில் ரொம்ப சூப்பராக நடித்து கொடுத்துருக்காங்க வடிவுக்கரசி. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய நடிப்பெல்லாம் கடந்து அந்த பட்டயத்தை திருடுவதற்கு முயற்சி பண்ணக்கூடிய அதே குடும்பத்தை சேர்ந்த இந்த விஜய் முகுந்தனை, உன்னிமுகுந்தனை எப்படி சசிகுமார் தடுத்து நிப்பாட்டுறாரு அப்படிங்கிறது. இந்த உன்னிமுகுந்தனுக்கு உண்மையான விசுவாசியாக வரக்கூடிய சூரி எப்படி உன்னிமுகுந்தன் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு அவருடைய தலையை எடுப்பதற்கு எப்படி தயங்காமல் நின்றுருக்காரு அப்படிங்கிறது. இதில் நம்முடைய சமுத்திரக்கணி அவர்கள் போலீஸ்காரராக வருவார், அவரும் அவருடைய வேலைகளை சரிவர செஞ்சுருப்பார். சைட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இயக்குனர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த மதுரை மண் நிலம் சார்ந்த ஒரு அரசியல் இருக்கும்ல, அதை வந்து ரொம்ப தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தினுடைய கதைங்கிறது வெற்றிமாறனுடைய கதை. அந்த கதை எப்படி வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத வெற்றிமாறன் வந்து தெளிவாக விளக்கியிருப்பார். அந்த வகையில் இயக்குனரும் ட்ராவல் பண்ணி போயிருக்கார். ஏன்னா வெற்றிமாறனோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர் தான் இந்த டைரக்டர் துரைங்கிறவரும். ஏற்கனவே வந்து தனுஷை வச்சு பட்டாசு கொடி உள்ளிட்ட படங்கள்லாம் எடுத்தார், 4 படம் எடுத்திருக்காரு. ஆனால் அதை தாண்டி 5வது படம் 3 கேப்புக்கு அப்புறம் அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதெல்லாம் கடந்து வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர், செகண்ட் ஆஃப் வந்து இதான் நடக்கப்போகுது அப்படிங்கிறத கணிக்க முடியுதுங்கிறதுனால அந்த விஷயத்தில் நம்ம ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த செகண்ட் ஆஃப் தான். அதற்கு பிறகு பாடல் காட்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக தான் இருக்குது. பாடல் காட்சிகளில் எந்த விதமான குறையும் சொல்ல முடியல, வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்குது. படத்தில் வசனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது ஆனால் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா படத்தில் ரொம்ப ஈர்க்கக்கூடிய அளவிற்கான வசனங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஃபஸ்ட் ஆஃபினுடைய முடியக்கூடிய காட்சியில் அந்த இன்டர்வெல் வரக்கூடிய இடத்துல சூரியனுடைய நடிப்பு அப்படிங்கிறது, சூரி மேலே ஒரு சாமி இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து சூரியனுடைய நடிப்புங்கிறது ரொம்ப அசாத்தியமான திறமையை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். உண்மையிலேயே மதுரைக்காரனுக்கு சாமி வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ அதை சூரி வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக நடித்து கொடுத்துருப்பார். இதில் சூரி வந்து 100% உண்மையான சாமியாடியாகவும் ஒரு ஹீரோவாகவும் வளம் வந்திருக்கார். இதை தாண்டி வந்து நடிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தவங்க புதுமுகம், அவங்களும் வந்து தமிழில் ஒரு ரவுண்டு வருவாங்க. ஏற்கனவே பழைய முகம் ஒரு ஹீரோயின், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நடித்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து சில இடங்களில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது படத்துக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல. படத்தினுடைய நீளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய மைனஸும் சொல்லப்படுது. எளிமையாக முடிச்சிருக்கலாம், அதை ஏன் இப்படி ஜவ்வா போட்டு இழுக்கிறீங்க அப்படின்னு. ஆழமான உட்கருத்துக்களோடு கடைசியில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா
படத்தில் இதாப்பா கடைசியாக நடக்க போகுது அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ கருடன் அப்படிங்கிற படம் வட்டமிடக்கூடிய ஒரு பறவையாக மட்டுமல்லாமல் வேட்டையாடக்கூடிய, அதுவும் பண வேட்டையாடக்கூடிய ஒரு நல்லதொரு வசூல் வேட்டை நடத்தக்கூடிய படமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சூரிக்காகவே படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. We are